அதுலேருந்து தண்ணி வந்ததுனால தான் இந்த மசாஜ் சக்ஸஸ். ஏன்னா இது நல்லா இருக்குமே காதுக்குள்ள விட்டாட்டுறது. கைஸ் இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் மசாஜ். எவ்வளோண்ணா இந்த மசாஜுக்கெல்லாம்? 170 தானா? பரவாயில்லையோ. கைஸ் இன்னைக்கு விளாக் வந்து பண்ணால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக வந்துன்னா ஆயிலெலாம் வளைஞ்சிட்டு இருக்குது. ப்ரோ எங்கே போகிறோன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல வந்து போய் ஹேர் கட் பண்ணலான்னு போனேங்க. அங்கே போனால் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிங்களான்னு அந்த அண்ணன்ட்ட கேட்ட போட்டு ஒட்ட உடனே உடச்சு விட்டார். சூப்பராக இருந்துச்சு அந்த ஆயில் மசாஜ் பண்ணுறது. நீ பண்ணுறியா ப்ரோ? நான் பண்ணல ப்ரோ, அவர் பண்ணுறாரு. ஆமாம், சீனி ப்ரோ தான் அங்கே வந்து பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவரை வந்து வெயிட் பண்ண வச்சிருக்கேன், அந்த பண்ணுறது உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டணும். அதுக்காக வந்து அவர் வந்து ஹேர் மட்டும் கட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ மசாஜ் பண்ணுறது போய் நான் லைவாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். நாங்கள் லாட்ஜில் தாங்க தங்கியிருக்கோம் சென்னையில், அதனால தான் நாங்கள் வந்து அந்த போய் ஹேர் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக நாங்கள் வந்து வந்தோம். மீட் மை சேட்டா. சேட்டா சே ஹாய். சேட்டா ஹெட் மசாஜ் வீடியோ வரும். இந்த ஹெட் மசாஜ் சீனிக்கிறார்ல, அவர் ஹெட் மசாஜ் அது வீடியோ எடுக்க போகிறேன். அப்படிங்களா? ஆமாம். சரி சரி. சேட்டா அது என்ன வாயில் தான் நெல்லிக்காயா? ஃபிஃப்டி ஃபிஃப்டி. ரிஃபன் பில்டிங் இங்கே இருக்கா, அதுக்கு ஆப்போசிட்லேயே தாங்க. ஆப்போசிட்னு சொல்ல முடியாது, இது என்ன பேக் சைட் சொல்கிறேன். சைடில் 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 பெரிய மாடு போகிற வழியில் பட்டுது. கவிதாலயா அழகு நிலையம் இதுதாங்க. ரெடி ஆகிட்ட அண்ணம் மசாஜுக்கு. அண்ணா முடிஞ்சதாண்ணா? மசாஜ் பண்ணணும், மசாஜ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அண்ணன் தான் அந்த மாதிரி மசாஜ் பண்ண போறேன். ஹாய். ஓகே, மசாஜ் பண்ணுற டைமில் ஃபோன் கால்ஸ். சீனி ப்ரோ ஃபஸ்ட் டைம் அது மசாஜ்? இந்த மசாஜ் இப்போ. அப்படியா? நான் நல்லா விளையாடுங்கம்மா. ஃபஸ்ட் டைம் அம்மா, நல்லா போட்டு விளையாண்டு விட்டுருங்க. நான் பண்ணுறோமா? ஆமாம். அவருடைய ரியாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்ணுக்கு ஃபஸ்ட்டு போடுற ரெண்டு ஒன்னாவது கண்ணை திறந்து தந்து முடிவு. இதெல்லாம் ஏன் நான் இந்த பில்டப் கொடுத்துருக்கேன், நான் பண்ணிட்டேன், அதனால தான் இந்த பில்டப். கண்ணை தரப்படுவோம். கண்ணுலேருந்து தண்ணி வந்ததுனால தான் இந்த மசாஜ் சக்ஸஸ். ஏன்னா ஆமாம் தரப்படுவோம். இப்போ தலை வைப்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பிரபு இறங்குவாரான்னு எல்லாம் பண்ணுறேன் ப்ரோ. ஓகே, இன்னொரு தலை வைட்டிங்கண்ணா. அந்த தலையெல்லாம் நீங்கள் என்ன வேணாம் பண்ணலாம். ஸோ பாப்பாலாம் பார்த்துட்ருக்கேன். திறன் மூடு ப்ரோ. தண்ணி வந்துருச்சுங்க. ப்ராஜெக்ட் சக்சஸ்.
பண்ணா பண்ணிடுற நல்லா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் மசாஜ். நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அழுவாத ப்ரோ. சடக்கு வருது ப்ரோ உனக்கு. பயமா இருக்கு நான் பண்றத. ஃபைனல் ஸ்டேஜ் பழத முடிஞ்சுதானா மசாஜ்? எவ்வளோண்ணா இந்த மசாஜுக்கெல்லாம்? 170 தானா? பரவாயில்லையோ கைஸ். ஒகேனக்கெல்லாம் போனால் கிட்டத்தட்ட 500-600 தீட்டி விட்டுறாங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. எப்படி ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பர். அழுதுகிட்டே சொல்கிறாரு சூப்பர்னு. நல்ல ஒரு மசாஜ். நீங்களும் சென்னையில் இருக்கீங்கன்னா லொக்கேஷன் எங்கன்னா வருது? ரிப்பம்பள்ளிங்க ஆப்போசிட். ரிப்பம்பள்ளிங்க ஆப்போசிட்ட கடை ஓப்பன்ல எப்பயுமே பண்ணியிருப்பீங்களா? இல்லை எப்பவுமே ஓப்பன். எப்பயுமே ஓப்பன். ஓகே. பண்ணிக்கலாம் ஃபேஷியல், பெடிக்யூர், மெனிக்யூர் எல்லாம் பண்ணிக்கலாம். மாட்டேங்குது, எல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குது. சரி ப்ரோ, சினி ப்ரோ, பாய். நல்ல ஒரு மொமெண்ட்டு. பாப்பா பாய், தம்பி பாய். ஓகே. ஃபேமிலி ஃபோரும் ஜாலியாக இருக்குங்க, நிறைய என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ இவருக்கு ஹேர் கட் பண்ணி நாங்கள் அப்படி கிளம்ப வேண்டியதான். இதே மாதிரி இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. பாய் பாய். சரிங்க.